மிகப்பெரிய கொடுத்துருக்கல ஒன்றும் செட்டிங் போதில்லை. என்னோடய மினி ஸ்டுடியோ அந்த போன லைவில் சொன்னேன், அந்த லைவ் எடுக்க முடியாததுனால நான் உங்களுக்கு இந்த வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை ஒன்று ஒன்றா காமிக்கேன். இதான் எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி, மேலே லைட்டு ஃபேனு எல்லாம் இருக்குது. சில நானும் ஏற்ற தூங்குவேன், ஆனால் இப்போ தூங்க முடியாது, ஃபேன் ஒழுங்காக ஒர்க் ஆகும் எனக்கு. ஓகே தான், ஸ்க்ரீன் போட்டுக்காத கிளேர் அடிக்குது. இப்போ நான் உள்ளே காமிக்கேன், சில வீடியோவும் அங்கே வச்சு செய்வேன். இதுதான் என்னோடய சின்ன இடம், பார்க்க ஏதோ ரூமாக தான் தெரியும். அந்த ரூம் இல்லை, ரூம் மேலே ஒரு மினி ஸ்டுடியோ மாதிரி நான் அப்படி வச்சுருப்பேன். பார்த்தீங்களா, நல்ல ஸ்மாஷ் கிரியேஷன்ஸ். இதை நான் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நான் இந்த எல்லாம் ஒட்டி வச்சு தான் தினமும் வர மாதிரி இப்படி தான் அதை பார்ப்பேன். அடுத்து நான் என்னென்ன செய்ய போவேன், கிரியேஷன்ஸ் ஐடியாஸ் எல்லாம் அப்படி ஒட்டி ஒட்டி வைப்பேன். இன்னொரு இடமும் இருக்குது காமிக்க, இங்கே கூட ஒட்டி வச்சுருக்கேன். பக்கத்தில் பென் ஸ்டாண்டு வேறு இருக்குது, இந்த பென் ஸ்டாண்டு அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுருக்குது, அதை நான் அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுட்டேன். அப்படியே பார்க்கலாம், இது ஒரு எங்கள் அப்பாவோட பழைய டேபிள். எங்கள் அப்பா மேலே வச்சக்கப்புறம் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுலேருந்து நான் யூஸ், அதாவது எங்கள் அம்மாவுக்கு ஆன்லைன் கிளாஸ் வீடியோ எடுப்பேன், அது எடுப்பேன், அது அப்படியே யூடியூப்பில் அப்லோட் ஆகும். புரியுற மாதிரி சொன்னேன், எங்கள் அம்மா ஸ்கூலில் வேலை பார்க்காங்க, அப்புறம் டீச்சர் தான், ஒரு பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்காங்க, அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் வந்து அவங்க தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க. அதுவும் எங்கள் அம்மா வீடியோ எடுத்து நான் அனுப்புவேன், அவங்க யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க. இதுதான் காரணம். ஆல் ரைட், இது எங்கள் டேபிள். இப்போ டேபிள் உள்ளே காமிக்கேன், டேபிளை சாதமாக உள்ளும் உள்ளே ஒன்று தான் இருக்கும், சாதாரணமாக எல்லாத்தையும் இப்படி தான் வைப்பேன். இதே தான் தேவைப்படும். இந்த ட்ரிப்போர்ட் ஸ்டாண்டு இதை வச்சு கூட நான் இப்போ தான் வீடியோ காமிச்சிட்டேன், இது இன்னும் எடுக்கல, லைவ் அப்போ தான் வீடியோ காமிச்சேன். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன ட்ரக்கு, இப்போ வரைக்கும் வேலை முடியலை எனக்கு. நான் இப்போ தான் பே பண்ணலை, மொத்தமாக உரிச்சு எடுத்திருக்கேன், கேவலமாக பெயிண்ட் பண்ணிட்டேன். இல்லை, ட்ரக்கு பாட்டமாக பிச்சு எடுத்துறது, ஏன்னா ஏற்கனவே நல்லா பிரிஞ்சு வந்துட்டு, அதனால ட்ரக்கு பாட்டம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துறேன். இது உங்களுக்கு சாம்பிள் பார்த்தா ஒரிஜினல் மொத்தமும் பேப்பர் தான், உள்ளே எதுவும் அட்டையும் வைக்கல, உள்ளே நீங்கள் நம்பமாக இருக்கீங்க, அதை உங்களுக்கு ஒரு காமிப்பேன். இதுதான் ட்ரக்கு. ஓகே, இதை போஞ்சிருக்கேன். அடுத்து இது ஒரு பிளாஸ்டிக் டப்பா, இது ஃபோன் ஸ்டாண்டுக்கும் யூஸ் பண்ணியிருந்தேன், நிறைய இதுக்கும் யூஸ் ஆகும், என்ன ஒன்று அடி வாங்கியிருக்கோம், அது ஒன்றும் பிரச்சனை தான் எனக்கு. பெட்டியை நீங்கள் பார்க்கிங்க, இந்த பெட்டி சாதாரண, இது கிரீட்டிங் கார்ட்ஸு, இதுக்காக யூஸ் ஆகும் நான் வச்சுருப்பேன். இப்போ நான் பெட்டி எடுத்து காமிங்க, ஃபுல்லாக ஸ்டாக் மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ வெளியில் எடுத்து காமிங்க, எல்லா பழைய பொருட்கள் தான். நான் இதை வச்சு நிறைய வீடியோ கூட செய்ய முடியாது, ஏன்னா அது மொத்தமும் நிறைய உடஞ்சி கிடக்கும். அதை மறுபடியும் எல்லாம் யோசிப்பேன், இந்த கையில் எடுத்து ஏதாவது ஒன்று செய்யும்போது மறுபடியும் ஒரு ஐடியா சொன்னேன். இவ்வளோ பழைய ஸ்பீக்கரு, மேலே கவர் போயிட்டாலும் யூஸ் ஆகாது, ஆனால் இந்த பின்னாடி மேக்னெட் இருக்க யூஸ் ஆகும். அதை வச்சுருக்கேன், இது அவன் ஸ்பீக்கர் சொன்னேன், அதோடய போர்டு, இது கவர் தான், அதுலேருந்து இந்த கவர் தான் அதில் எடுத்தேன். இது ஒரிஜினல் கன்ஃபிடர் ஸ்பீக்கரு, எதுக்காக யூஸ் ஆகும் நினச்சா ஒன்றும் யூஸ் ஆகலை. ஆனால் இல்லை, ஒன்று பொருள் கிடச்சிது, அதாவது சரி நான் அதை பொறவை காமிங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் சாரி, இது ஏதோ சொல்லுவாங்க நேமரில், யோசிச்சு பார்க்கேன். அது ஒயரு, ஒரு பழைய கிளாக்கில் உள்ள ஒரு பாட்டு ஒன்று, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கீழே அடியில் வெட்டினது, பழைய பேட்ரி, நிறைய நடக்கும் உள்ள, இங்கே பழைய பேட்டரி ஒன்று வச்சுருக்கேன், இந்த மாதிரி நிறைய கூட உள்ளே வச்சுப்பேன். அடுத்து ஒரு கீழே ஒரு பெட்டி தான் இருக்காங்க, இது சும்மா ஒரு பெட்டி ரொம்ப நாளாக அப்படியே தான் இருந்திருக்கு. இந்த பெட்டி வந்து டப்பா அந்த மாதிரி நிறைய உள்ள ஸ்டாக் போய் ஸ்டாக்காக வச்சுருப்பேன். இது எதுக்காக யூஸ் ஆகும், மேக்ஸிமம் ஒன்றும் இல்லை, ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணலாம், ஆனால் ப்ரொஜெக்டரும் செய்யலாம் நினைக்கேன், ஆனால் இப்போ செய்யவும் இல்லை. ஏன் செய்யணும் தெரியல, கொஞ்சம் பெரிய சின்ன சின்ன ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு பெரிய ப்ராஜெக்ட் போகலாம்னு நினச்சேன். ஆ
அந்த ஸ்பீக்கரோட ஒரிஜினல் கவர் தான் அந்த அந்த கம்பெனி போய் இண்டெக்ஸு கன்வெர்ட் ஸ்பீக்கர் ரொம்ப ஓல்டு ரொம்ப நாளாக என்கிட்ட தான் இருந்தது நல்லா வச்சுருந்தேன் வேற என்ன இருக்குது பார்க்கலாம் இப்போ இது இதில் பட்டி டப்பா வச்சு என்னென்னு செய்யலாம் அவர் பென்ஸ் ஒரு ஸ்கேன் செய்யலாம் அந்த மாதிரி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுறேன் இது ஒரு டப்பா தான் இது என்ன சொன்னால் சாமியான டப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்க அது சீரீஸ் என்ன இருக்குது ஆ மெடிக்கல் டப்பா அந்த மாதிரி டூத்பேஸ்ட் டப்பா அந்த மாதிரி டப்பா அடுத்து இதுவும் மெடிக்கல் டப்பா அடுத்து இது ஒரு கம் டப்பா போய் போட்டு இவ்வளோ மெடிக்கல் டப்பா அடுத்து இது இது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு டூ இண்டிபெண்டன்ஸ் டே டூ கிராஃப்ட் ஒன்று போட்டேன்னு அதில் உள்ளது இதோட நேம் இதுன்னு சொல்ல நேம் இது ஞாபகம் இல்லை இதுக்கு நான் பேரும் வைக்கவும் இல்லை உங்களுக்கு எதாவது பேர் தோணுதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுதேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சின்ன கம்பு பேப்பர்ஸ் நான் பேப்பர் ரோல் பண்ணி வச்சுப்பேன் அது இதில் ட்ரக்கில் உள்ள பார்க்கு தான் தேவையில்லாத தான் உள்ளே போட்டு வச்சுருந்தேன் வேறு என்ன அதுக்கு பார்க்காங்க அப்படியே கூட இருக்கும் இது சும்மாவே ரொம்ப நல்லா உள்ளே வச்சுருக்கேன் இது தேவையான பொருட்கள் கூட இல்லை அவ்வளோவா சொன்னால் சும்மா தான் வச்சுப்பேன் ஒயரு நிறைய அட்டை இப்போ பார்க்கலாம் உள்ள அவ்வளோ ஒன்று இருக்காரு இது சாண்ட் கிளாக்கு இதெல்லாம் உடைக்காமல் அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த சாண்ட் கிளாக்கு இன்னும் வச்சுருக்கேன் நான் மண்ணு மட்டும் எடுத்துட்டேன் ஏதோ கொட்டினா கொட்டிடுவேன் கொட்டுற மாதிரியே இருக்குது இந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன் இது ஆனிதப்பா நான் திறந்துக்காங்க உள்ள ஆணியாக இருக்குது நான் கொண்டு குறைச்சிக்காங்க உங்களுக்கு ஆணி தெரியுதா தெரியல எனக்கு தெரியுது ஆணி இந்த மாதிரி நிறைய உள்ளே இருக்கு அதான் விடுங்க இப்போ என்ன உள்ளே இருக்கு பார்க்கலாம் ஒரு தேங்காய் டப்பா காரி டப்பா தான் அது பெயிண்ட் டப்பா இன்னொன்று ஒன்று எங்கேயோ ஒன்று இருந்தது அந்த இருக்கு இதில் பெயிண்ட்டே இல்லை இது என்ன பெயிண்ட்டு அந்த பெயிண்ட்டு யூஸ் பண்ணியிருந்தேன் அடுத்து சுத்தில் வேறு என்ன இருக்குது இது இதுதான் அந்த கம்ப்யூட்டர் ஸ்பீக்கரோட சவுண்ட் போர்டு இதுதான் மெயின் போர்டு இதில் இருந்தால் ஏற்கனவே எடுத்துட்டேன் ஏன்னா இல்லை கெப்பாசிட்டர் இருக்குது அந்த கெப்பாசிட்டர் இருக்கா யூஸ் ஆகும் தெரிஞ்சால் வச்சுருந்தேன் இது யூஸ் ஆகாம இருக்கு எனக்கு இது ரிமோட் ஏதாவது டிவி ரிமோட் பண்ணுற காருக்கு ஒரு போர்டு ரெடி பண்ணேன் அந்த கார் மாதிரி ஆனால் ஒன்றும் இது ரொம்ப வளையா இருந்துச்சாலும் நான் இதை விட்டுட்டேன் ஐடியா மாற்றி வச்சுக்க நான் சொல்ல மாட்டேன் அதை மற்றபடி ஒரு பழைய ப்ரஷ்ஷு இது தேய்க்கு இருக்குது இப்போ ஸ்க்ரீனை எடுத்துட்டேன் அதாவது முன்னாள் ஸ்க்ரீன் போட்டுருந்தேன் அதான் எடுத்துக்கப்புறம் நல்லா வெளிச்சமாக இருக்குது இது சும்மா ஒரு டெஸ்டிங் வச்சுருந்தேன் அதான் ரொம்ப மொக்கையாகிட்டேன் அடுத்து பாட்டிலு இன்னும் சீரீஸ் இருக்குள்ளே இருக்குது சீரீஸ்லாம் இல்லை நிறைய இருக்கும் அது எதனா யூஸ் பண்ண வேணாம் வச்சுருக்கேன் அடுத்து ஒரு ஃபைவ் வோல்ட் சார்ஜரு ஃபோன் சார்ஜர் தான் ட்ராவல் சார்ஜர் அடுத்து நான் விளாடுவேன் பொம்பரை விளாடுவேன் அது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இல்லை அப்படியே லேம்ப்பு இந்த லேம்புக்கு நான் வீடியோவில் ஒன்றும் எடுக்கலை அப்படி பார்த்தாலும் கூட பக்கத்தில் ஒரு டைகர் நிற்கிது அது எங்கள் ஃபேவரட் டைகரு அதாவது சும்மா டைகர் பேசலாம் இந்த லேம்ப்பு அவ்வளோவா பார்த்தா எங்கள் அப்பாவோட 27 வருஷம் லேம்ப்பு இது எப்படியோ ரெஸ்டோர் பண்ணிட்டேன் உள்ள அவனை காய்க்கேன் இப்போ இருக்க பழுப்பு வச்சு இன்னும் லைட்டாக அனுப்பி பார்க்கல ரொம்ப நாளாக உள்ளே தான் இருக்குது ரொம்ப மோசமான கண்டிஷன் இருந்தது நான் புது ஒயர் போட்டு புது ப்ளக்கு இந்த சாக்கெட்டெல்லாம் அப்படியே ஒன்றும் மாற்றலை சுவிட்சு புதுசாக போட்டிருக்கேன்
எல்லாம் புதுசாக தான் போட்டிருக்கேன். ஆனால் அதோட ஒரிஜினல் பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே தான் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து